வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாஜக கூட்டணி சார்பில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனை ஆதரித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் தமாக தலைவர் ஜி கே வாசன் பிரச்சாரம் செய்தார். இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசு மக்கள் விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால், பொய் வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து மக்களை காக்க வைத்து வாக்குறுதிகளை முழுமையாக செய்யாமல் வாக்காளர்களை ஏமாற்றிய அரசு தமிழக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மகளிர் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள், 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறி பாதி பேருக்கு கொடுப்பது, பாதி பேருக்கு கொடுக்காமல் இருப்பது, மீதியை அவர்கள் கட்சியை சார்ந்த மகளிருக்கு கொடுப்பது. மேலும் அந்த 1000 ரூபாய் திட்டத்தினுடைய உண்மை நிலை என்னவென்றால், மகளிர் புரிந்து கொள்ள வேண்டும், 1000 ரூபாயை உங்கள் கையிலே கொடுக்க வேண்டியது காலையிலே, மாலை உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் அதை உங்களிடம் பறித்து அரசு நடத்தும் தட்பா கடையிலே அந்த பணத்தை கொடுத்து குடிக்க வேண்டியது. மொத்தத்திலே காலையில் அரசு கொடுத்த பணம் இரவு அரசு கஜானாவுக்கே போகின்றது. இதுதான் திராவிட மாடல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் மக்களை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய மத்திய அரசை பொறுத்தவரையிலே மக்களுக்கான திட்டங்களை முறையாக சரியாக செய்து கொண்டிருக்கிறது. 37 லட்சம் பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகளை கொடுத்த அரசு நம்முடைய நரேந்திர மோடி தலைமையிலான அரசு. முத்ரா திட்டத்தின் கீழ் சுமார் 5 கோடி கடன்களை 67% மகளிருக்கு கொடுத்த அரசு மத்திய அரசு. குறைந்த விலையிலே ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தரமான மருந்து தேவை என்று தமிழகத்திலே 949 மருத்துவ கடைகளை ஏற்படுத்தி கொடுத்த அரசு தாமரை சின்னத்தினுடைய அரசு. பிரதமருடைய மக்கள் வங்கி திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு நிதி உள்ளடக்கத்தை வழங்கும் வகையிலே 1.5 கோடி வங்கி கணக்குகளை தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையிலே பெரியவர்களுக்கு சுமார் 39 லட்சம் பேர் தமிழகத்திலே இந்த ஓய்வூதிய திட்டத்திலே இணைந்திருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதற்காக இதையெல்லாம் நான் கூறுகின்றேன் என்றால், மத்திய அரசு சாதனை படைத்திருக்கின்றது என்றால் மாநில அரசு வேதனையான சாதனையை இங்கே படைத்துக் கொண்டிருக்கிறது. நேற்று கூட பத்திரிகையில் ஒரு அறிக்கை வந்திருக்கிறது, மின்சார விலையை உயர்த்திருக்கிறார்கள், பால் விலையை உயர்த்திருக்கிறார்கள், உங்களுடைய வீட்டு வரியை உயர்த்திருக்கிறார்கள், தண்ணீர் வரியை உயர்த்திருக்கிறார்கள், பத்திரப்பதியை உயர்த்திருக்கிறார்கள். நேற்றைய செய்தி தமிழகத்துடைய ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில அரிப்பதற்காக மின்சார வாரியம் கூடுதல் காப்பு தொகையை வசூலிக்க முடிவு செய்திருக்கின்றது என்பதுதான். இதுதான் திராவிட மாடல். எப்படித்தான் உங்களிடம் அவர்கள் பணத்தை பிடுங்க நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த 2 நாட்களாக கச்சை தீவை பற்றி சர்ச்சை நடந்து கொண்டே இருக்கிறது. கச்சத்தீவை மீட்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான உயர்மணியை நம்முடைய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மேற்கொள்ளும். வரும் வருடங்களிலே அதிலே வெற்றி பெறும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அதன் அடிப்படையிலே காப்பாற்றப்படும்.